ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோ வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அதே இடத்துல நின்னுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனை பார்த்துட்டு என்ன இங்கே நின்றுட்ட அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து அவன் அடிப்பட்ட கையவே பிடிச்சி, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, இங்கே நீ வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ கேட்டு ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதுவும் என் பர்த்டே அன்னைக்கே நீ தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்ட அப்படிங்கும்போது ஹீரோ சிரிக்கிறான். சிரிக்காத நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நிஜமாலுமே நீ இறந்துதான் போயிட்ட அப்படின்றான். சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், நிறைய நாடகம் பார்க்காதுன்னு சொன்னால் கேட்குறியா அப்படிங்கும்போது, ஐயோ இல்லைடா நிஜமாலுமே நீ என் பர்த்டே அன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்ட அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் ஹீரோவை நம்பவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அதெல்லாம் விட, உனக்கு பிடிச்ச சிங்கரோட கான்செர்ட் வருது, அதுக்கு வேணால் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு சரி ஐயோ என்ன இவ இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரி நீ பேசுங்கிற போது கிளாஸுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு நான் சொல்ல வரதை முழுசாக கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜோ வந்துடுறா. ஜோ வந்தோடனே பாரு ஜோவும் வந்துட்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஏய் என்ன என்னை விட்டுட்டு வந்துட்டேன் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜோ கேட்கும்போது, இல்லை அவன் கையில் அடிபட்டுருந்துச்சுல அதனால தான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கிறா. அவளும் வந்து அவன் லெஃப்ட் ஹேண்டுன்றனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியான வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது, சரி நம்ம கிளாஸ்க்கு தான் நீ ஒழுங்காக வரதில்லை, அசம்பிளிக்காவது ஒழுங்காக போகலவா அப்படின்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி கிளாஸை காட்டுறாங்க. அங்கே வந்து சார் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்க, இப்போக்கா ஸ்கூலில் வந்துட்டு ஒரு இது வந்து நடந்துகிட்டு இருக்குது, ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்குது, அதனால் வந்து இன்றைக்கி ஆஃப் டே தான் இருக்கும், எல்லோரும் ஊர் சுற்றாமல் வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட மைண்டெல்லாம் இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுற மூட்லேயே இருக்கும், நம்ம ஹீரோவை காப்பாற்றியே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனையிலேயே உட்காந்துட்ருக்கோம். அப்போ ஜோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கேட்குறா, ஏய் ஸ்கூல் முடிஞ்சோன்னு எல்லோரும் வெளியே போகலான்னு சொன்னீங்கள வரியா அப்படின்னு கேட்கும்போது, என்னது சொன்னா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறா. என்னது சொன்னியா அவள் போகலான்னு நல்லா பிளான் பண்ணோம்ல அப்படின்னும்போது, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி அவள் தலையாடிட்டே உட்காண்ட்ருக்கா. ஆனால் வந்துட்டு ஹீரோக்கு தான் கையடிபட்டிருக்கேன், அவன் எப்படி சைக்கிளை ஓடிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறா. அப்போ அவகிட்ட வந்துட்டு ஹீரோ வரேன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆமாம் அஞ்சு பேரும் போகலான்னு தானே பிளான் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டே இருக்கா. ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஹீரோ கிட்ட எப்படியாவது இதை வந்து அவனுக்கு புரிய வச்சே ஆகணும், அவன் சாவ தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோவை கையை பிடிச்சி என்ன சொல்கிறான்னா, அவங்கெல்லாம் ஒன்றா போட்டோம் நம்ம ரெண்டு பேர் தனியாக போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஷாக் ஆகிடுறான். என்ன நம்ம ரெண்டு பேர் தனியாக போகிறோமா அப்படின்னு சொல்லி கத்தியிடுறான். அவங்களே பார்த்துட்டு என்னது எங்களை விட்டுட்டு தனியாக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா, எங்கே போனாலும் அஞ்சு பேர் ஒன்றா தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அஞ்சு பேருமே சேர்ந்துட்டு ஹோட்டல் மாதிரி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வந்து விளையாண்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போயிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. அப்போ வந்து என்ன யோசிச்சு பார்க்குறான்னா, ஹீரோவோட சாவி எப்படி நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்டே இருக்கிற ஆப்ஷன் வந்து ஃபோட்டோவை வந்து எரிக்கிறது மட்டும்தான். ஆனால் நம்மக்கிட்டே இருக்கிறது நாலு ஃபோட்டோ மட்டும்தான். அதை வச்சு இனி எப்படி ரொம்ப நேரம் டைம் இல்லை நமக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. அப்போ என்ன பண்ணுறான்னா, அப்போ ஹீரோவோட பேக்கில் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ பாஸ்டில் தானே இருக்கா, அப்போ பழைய ஃபோட்டோஸ் வந்து இன்னும் அவங்ககிட்ட தானே இருக்கும், அதனால் வந்து அதை எடுத்து நம்ம எரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேக்கை தேடுறா. ஹீரோவோட பேக்கில் இருந்தும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கா, அதெல்லாம் எடுத்துட்றா. இவங்களும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவள் இருக்க மாட்டா, இவ ஏன்னு எங்கே பார்த்தாலும் போயிடுறா, இவ ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாருடா புக்கெல்லாம் இப்படியே வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, திருடா வந்து திருடா கூட நம்ம பையில இருந்து புக்கை தாண்டா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு அவன் போய் பார்க்குறான், பேக் திறந்துருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகமாயிடுறான். ஹீரோயின் மேலே தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வருது. உடனே வந்துட்டு சரி நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் அங்கே கட் பண்ணி என்ன கட்டுறாங்கன்னா, ஹீரோயின் போய் வந்துட்டு எனக்கு லைட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடையில் கேட்குறான். அந்த கடைக்காரர் வந்துட்டு, நீ வந்து ரொம்ப சின்ன பொண்ணுமா, இங்கே அதெல்லாம் தரது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து தண்ணி தம் அடிக்கிறதுக்கெல்லாம் கேட்கல, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே அவளுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அதுக்காக தான் கேட்டேன், நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் தர முடியாதுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடுங்க என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இல்லாமல் போயிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக முடிஞ்சு வச்சுட்டு சொல்கிறேன். அவரும் அதை கேட்டுட்டு கொஞ்சம் பாவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னு, நான் வந்துட்டு அதை தர மாட்டேன் ஆனால் வந்து தீப்பெட்டி தரேன்
அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி தந்துடுறாங்க. ஹீரோயின் அதை வாங்கிட்டு போயிட்டு பத்த வைக்கிறதுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கா, உரசிட்டே இருக்கா. ஆனால் அது வந்துட்டு பத்த மாட்டேந்து. அதுக்குள்ளே வந்து அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. வந்துட்டு நீ என்ன வித்தியாசமாக நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஷா வந்துடுறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க வந்துட்டு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு கிம்மு ஜோவும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நம்ம ரெண்டு பேர் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படியே நம்ம இவங்களை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம், அவங்க மூணு பேர்த்தையும் தனியாக வேணால் அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பிளான் போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க வந்து உட்காந்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா எனக்கு எங்கள் அம்மா கால் பண்ணாங்க, நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கான். ஹீரோவும் வந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஷாவும் இருந்துட்டு நானும் எனக்கு டியூஷன் இருக்குது நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஓகே ஓகே அப்படின்றாங்க. ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா எதுக்கு நீ வேணா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் ஹீரோ கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு உங்கள் கூட தான் வரணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாப்பில் வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்ல நினச்சிட்டு இருக்கானா சரி அவன் எப்படியும் கிளம்பிடுவான், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு உண்மையெல்லாம் சொல்லி நல்லா புரிய வச்சு அவனை தடுத்துடணும் அவன் சாவை அப்படின்ற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு ஷா வந்து போகாமலே நின்றுட்டு இருக்கான். நான் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்து டியூஷன் போயிட்டுருக்கேன் நான் அதனால் உங்க கூடயே வரேன் அப்படின்றவான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாது. வழியாக பஸ்லேயே ஏறிடுறாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு எதுவுமே ஹீரோக்கிட்ட சொல்லி புரிய வைக்காமல் முடியாமல் போயிடுச்சு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவள் இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது. அவள் இறக்கி போயிடுறான். அந்த கேப்பில் என்ன காட்டுறாங்கன்னா ஷா வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருந்துருப்பான். ஆனால் அதை வந்து அவனால் கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து ஹீரோ உட்காந்து என்ன நினச்சிட்டு இருக்கான்னா இவன் ஏன் இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்க்கும்போது அவன் எதையோ வந்துட்டு ஃபோட்டோ கையில் வச்சுருந்த மாதிரி இருக்க மாதிரி அவனுக்கு தோணும்ல. அப்போ வந்து எடுத்து பார்க்குறான், ஒரு ஃபோட்டோ மிஸ் ஆகிருந்துருக்கு, கண்டிப்பாக இது ஹீரோயின் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அவனும் உடனே பஸ் தந்து இறங்கிடுறான். இது புரியாமல் ஷா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து நமக்கு வந்து இன்னும் டைம் இல்லை, நம்ம காதில் வந்து சத்தம் கேட்கறக்குள்ள நம்ம வந்து மறுபடியும் இந்த ஃபோட்டோவை எரிச்சு எப்படியாவது ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எரிக்க போகிறா. அதாவது வந்து ஹீரோ கிட்டேருந்து எடுத்த ஃபோட்டோவை. அது வந்து ஏன் வந்து அது பண்ணால் அது ஆகாதுன்னா ஹீரோ இல்லாத ஃபோட்டோவை எரித்தா மட்டும்தான் வந்துட்டு டைம் ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஹீரோ இருக்கிற ஃபோட்டோவை எரிக்கிறதுனால அது வந்து ஆக மாட்டேங்குது. சரி ஹீரோயின் வந்துட்டு ஓ இது ஒரு வேலை ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. பின்னாடியிலேருந்து சத்தம் கேட்குது. ஹீரோ வந்து ஹீரோயினை ரின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னே ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஆனால் வந்துட்டு சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை ஏன் எரிச்சேனா அப்படின்னு சொல்லி காரணம் சொல்ல வரும்போது ஹீரோ என்ன கேட்குறான்னா நீ வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். அதோட ஷாக்கு ஹீரோயினுக்கு செம ஷாக்காகிடுது. ஹீரோவும் அவனை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. இதோட இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியான எபிசோடுகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.